குருச்சரணம். நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறது இந்த மந்திரங்களுடைய மாயாஜாலங்கள் அப்படி வச்சுக்கலாம் இல்லை. அதுக்கு ஒரு உண்மையில் நடந்த கதை. சுவாமி ராமா அப்படின்னு ஒரு குரு இருக்கார், அவரோட நான் நிறைய படிச்சிருக்கிறேன். அவர்கிட்ட வந்து ஒரு புக் இருக்குது, எழுதியிருக்காரு. அவர் வந்து அந்த புக்கு பேர் என்ன, த லிவிங் வித் த ஹிமாலயன் மாஸ்டர்ஸ், இமயத்து ஆசான்கள் அப்படிங்கிற ஒரு புக்கு. அப்போ அவர் குருட்டு அவர் இருக்கப்போ அவர் குருவும் அவரும் எப்போவும் ஆத்தங்கரில் குளிக்க போவாங்க. அப்படி போகிறப்ப ஒரு தடவை குரு வந்து 70 வயசுக்கு மேலே ஆனவர், டக டக்குன்னு ஒரு மரத்து மேலே ஏறி அந்த மரத்தில் வந்து அவர் பாடு தேனி இருந்துச்சு. தேனீக்கள்லாம் இன்னுமே கொட்டவே இல்லை அவரை. அதுலேருந்து தேனி எடுத்துகிட்டு இறங்கிட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நான் வேறு பயத்தில், ஐயோ அந்த தேன் நம்மளை கடிச்சுமே, நான் பயத்தில் எல்லாம் பண்ணேன், ஆனால் ஒன்றுமே பண்ணலை. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அது. நான் உடனே குருகிட்ட கேட்டேன், சுவாமி எப்படி உங்களை மட்டும் அந்த தேனி கடிக்கலையே அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஆப்த மந்த்ரா அப்படின்னு அதுக்கு பேர். அந்த ஆப்த மந்த்ரா என்னென்னா, நம்ம சொல்கிற விதத்தில் ஒரு மந்திரத்தை சொன்னோம்னா அது கடிக்காது அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மந்திரத்தை எனக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் போய் தேனி எடுத்து வருவனே அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சரி சொல்லி கொடுத்தாரு. அந்த மந்திரம் என்னென்னா, தேனி தேனி நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ என்னை ஒன்றும் செய்யாத, இதுதான் மந்திரம். எனக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் மந்திரனோடனே வேறு மாதிரி இருக்குமாக்கோன்ட்டு. சுவாமி அதை ஹிந்தியில், அவங்க அவர் ஹிந்தியானாலும் ஹிந்தியில் சொன்னாங்க. நான் போய் இதை தேனிகிட்ட போய் ஹிந்தியில் சொன்னால் அதுக்கு என்ன புரியும் சாமி அப்படின்னு கேட்டார். அப்படி கேட்ட உடனே அவருக்கு சொன்னார், அவர் குரு சொன்னார், அதுக்கு இதயத்தினுடைய மொழி புரியும். எப்போவுமே மந்திரங்கள் இதயத்திலேருந்து வரக்கூடிய ஒன்று, அது இதயத்திலுள்ள வர்ற ஒரு மொழி. அது வந்து கரெக்டாக ஒரு 6 to 6 அப்படி டிரான்ஸ்மிட் ஆகிறப்ப எல்லாமும் நடக்கும், எல்லாமும் வேலை செய்யும். அதுதான் உண்மை. அப்போ இவர் என்ன பண்ணார், அந்த மந்திரத்தை போய் சொல்லுவார், எந்த தேனியும் ஒன்றும் பண்ணாது, தேனி வந்து எப்போ பார்த்தாலும் தேனை எடுத்துகிட்டு வந்துடுவார். இது நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ இவருக்கு தெரிஞ்சு ஒரு பொற்கொள்ளர் இருப்பார், அவர்கிட்ட வந்து அவர் ரொம்ப அழுத்து கேட்பார், டே அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்ட உடனே இவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றுமே இல்லை அப்படின்ற மந்திரத்தை சொல்லி கொடுத்தார். சொன்னோடனே அந்த ஆள் மேலே மரத்து மேலே ஏறி போய் உடனே சொன்னார். சொன்ன உடனே அவ்வளோதான், அடி கொட்டிடுச்சு தேனியெல்லாம், டம்முன்னு மரத்தை வந்து விழுந்துட்டார். விழுந்தோடனே அவரை கொண்டு ஆஸ்பத்திரியில் போட்டாங்க. போட்ட உடனே அங்கே அந்த நேரத்தில் குரு அங்கே வந்தார். குரு வந்தவுடனே சொன்னார், மந்திரங்கள் உனக்கு மட்டும்தான், அது நீ சொல்கிறதுனால மற்றவங்களுக்கு அது அந்த பலன் கிடைக்காது. இப்போ அந்த மந்திரத்து மகிமை நீயும் இழந்து விட்டாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படித்தாங்க மந்திரங்கள். மந்திரங்கள் என்ன பண்ணுறது, குருவாலயம் மாஸ்டர்ஸாலயம் ஆச்சாரியர்களாலும் கொடுக்கப்படுகின்றது. அந்த மந்திரத்தை நம்ம அனாவசியமாக வெளியே சொல்லக்கூடாது. என்னை கேட்டிங்கன்னா, நான் கிரியா யோகாவை கிட்டத்தட்ட 50-55 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் கற்றுருக்கேன் கிரியா யோகாவை. மந்திரங்கள் இதயத்தின் மொழி, அதை வந்து பக்கத்தில் அதை உச்சரிக்க விதத்தில் உச்சரிக்கிறப்ப அதனுடைய பலன் பிரம்மாண்டமானது. மந்திர சும்மா தூண்டாக இருக்கலாம், அதன் பலன் பிரமாதம். அது எப்படின்னா ஆலைவிதை மாதிரி, அது ஆலைவிதை எப்படி இருக்குது, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய மரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, தெரியாது. அது மாதிரி தான் மந்திரங்கள். இப்போ இந்த மந்திரங்கள் வந்து நம்ம வந்து எப்படி எப்படியெல்லாம் உச்சரிக்கலாம், எப்படி எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுல ரேக்கியில் இருக்குது. ரேக்கி மந்திரங்கள்லாம் எப்படின்னா, அந்த ஆலைவிதை போல் பயங்கர பவர் இல்லை, அதை ஒரு தீட்சை மூலமாக கொடுக்குறப்ப மற்ற மந்திரங்களை விட அப்படி ஸ்பீடாக வேலை செய்யும். நச் ராஜா கையை வச்சா அந்த மாதிரி வேலை செய்யும். அதனால் இது வேலை செய்யுமா, குமா குமா வேண்டாம், கும் கும் அதை போட்டுட்டு என்ன உலகமோ பிள்ளைங்க பண்ணுறாங்க. இப்போ வர பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, சந்தோஷத்தின் எல்லையில் இருக்கேனால இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்களே அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது. அப்படி எல்லா மந்திரங்களுமே ஆப்த மந்திராஸ் நிறையா மந்திரங்கள் இருக்குது இல்லையா, நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். வந்து பீஜ மந்திரம், பீஜாட்சி மந்திரம், மகாமந்திரங்கள், இது எல்லாம் அடங்கியுள்ள ஒரு எதுன்னா அது ரேக்கி மந்திரங்கள். எல்லாமும் இருக்குது அந்த ரேக்கி மந்திரங்களுக்குள்ளே. அதில் டீச்சர் வேறு கேட்கவா வேணும். அத்தனை ஓட்ஸையும் எங்கெங்கிலாமோ இருக்குது, பெரிய ஸ்டேஷன் இருக்குல்ல, பவர் ஸ்டேஷன் இருக்கும், அங்கேருந்து நமக்கு வரப்போ அது மாடிஃபை ஆகி நமக்கு இத்தனை ஓட்டுன்னு வரும் இல்லையா. இது பவர் ஸ்டேஷன். இந்த பவர் ஸ்டேஷனையே உங்களுக்கு நீச்சை மூலமாக உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம். பவர் ஸ்டேஷனாக நீங்கள் ஆயிடுவீங்க. அப்போ எது எதுக்கு எவ்வளோ ஓட்டு எனர்ஜியை கொடுக்கணுமோ அவ்வளோ ஓட்டு எனர்ஜியை கொடுப்பீங்க. அதாவது என்ன சொல்லுவோம், நமக்கு சந்தோஷம் வேணும், இதை வாங்கணும், பிள்ளைங்க படிக்கணும், வியாபாரம் நல்லா நடக்கணும், ஒவ்வொன்றுக்கு தகுந்த மாதிரி ஓட்ஸ் அப்பது. அதில் எவ்வளோ மந்திரத்துக்குள்ள எவ்வளோ அந்த ஃப்ரீக்குவென்சியில் அந்த பவர் வேணுமோ அதில் இருக்குது. அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நடக்குது. இதை கும்மா கும்மாலாம் பண்ணாதீங்க, கும் கும்
இத்தனை வருஷத்தை நான் பண்ணியிருக்கனே. அது சில மந்திரங்கள், எல்லா மந்திரங்களையுமே நீங்கள் வெளியே சொல்ல முடியாது. இதில் வந்து 1, 2, 3 இது இருக்குது. இதுக்கப்புறம் 4th degree ஒன்று இருக்குது. அதில் சில மந்திரங்களை சொல்லிக் கொடுப்போம். அதை யார்ட்டி நீங்கள் எந்த மந்திரங்களையும் வெளியே சொல்லக்கூடாது. அப்போன்னா அவர் சொன்ன மாதிரி தான், சுவாமி ராமா சொன்ன மாதிரி தான், மந்திரங்கள் உங்களுக்கு மட்டும்தான். உங்கள் பேரை உங்களுக்கு மட்டும்தானே இருக்குது. இந்த பேரை எப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்லை. நான் ஒரு ஆளுக்கு இருக்க பேரை உங்கள் பேர் உங்கள்கிட்ட தான் நான் கேட்க முடியும், கூப்பிட முடியும். நீங்கள் இந்த பேரை வச்சு எப்படி அடுத்தவங்க கூப்பிட முடியும்? கூப்பிட முடியாது. அது மாதிரி தான் இந்த மந்திரங்கள் கற்றுக்கிறதுக்கு வந்துடலாம். உங்கள் ஆறாதில் வேலை மந்திரங்கள் போய் அந்த ஆறால் வேலை செய்யும், உங்களோட சக்கரால் வேலை செய்யும். இதுதான் மேஜர் திங் பை த மந்த்ராஸ். ஓகே, எல்லோரும் நல்லா இருக்கணும். அடுத்தது தொடர்றேன்.